ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிக்ஸி டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து இப்போ கொடுத்த இந்த லெனோவோ லேப்டாப்பில் Alt+F4 ப்ரெஸ் பண்ணால் சடவுனிங் ஆப்ஷன் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா Alt+F4 ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வந்து சடவுனிங் ஆப்ஷன் வரும். ஆனால் இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் Alt+F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சடவுனிங் ஆப்ஷன் வந்து வராது. அதை எப்படி கொண்டாடுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பதில் Alt+F4 ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வந்து சடவுனிங் ஆப்ஷன் வரும். சடவுன் பண்ணிக்கிறேங்க. லேப்டாப்பை சடவுன் ஆனாக்கில் உங்கள் லேப்டாப்புக்கும் சைடில் இந்த யூஎஸ்பி பின்னுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுதான் நோவா பட்டன். அதில் வந்து நீங்கள் ஊக்க வச்சு குத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊக்க வச்சு குத்தினீங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆனானோட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து 3வதா பயோ செட்டிங், அதுக்கு போய்க்கோங்க பயோ செட்டப். அதில் பார்த்தீங்கன்னா மேலே கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஹாட் கீ மூடு, அது வந்து எனேபிளில் இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேங்க. மற்ற லேப்டாப்லலாம் டிசேபிளில் இருக்குது, இந்த லேப்டாப்பில் ஏன் எனேபிள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. டிசேபிள் பண்ணிக்கிறேங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எக்ஸிட் கொடுத்துக்குங்க. எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கேட்கும், கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து லேப்டாப்பை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு Alt+F4 ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வந்து சடவுனிங் ஆப்ஷன் வரும். நான் திரும்ப கூட பண்ணி பார்க்குறேன், நல்லா பார்த்துக்கணுங்க. Alt+F4 ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா சடவுனிங் ஆப்ஷன் வரும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சடவுன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.